இன்னைக்கு நம்ம 10.9 பார்க்கணும். மச்சித்தாமத் கத பிராணாபோத எந்த பரஸ்பரம் கத எந்தச்ச மாம் இன் நித்யம் துஷ்யந்தி ச ந ரமந்தி ச அப்படின்னு வந்தது. இதோட பொருளரை டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்த்துருந்தோம். ஐ மீன் வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷனும் டிரான்ஸ்லேஷனும். இப்ப பொருளரை பார்க்கலாம். எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். யார் படிக்கிறீங்க? பொருளுரை படிக்கலாம். படிங்க ஆண்டி. தூய பக்தர்களின் இயல்புகள் இங்கே வர்ணிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தங்களை இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்துகின்றனர். அவர்களது மனங்களை கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் இருந்து திசை திருப்ப முடியாது. அவர்களது உரையாடல்கள் அனைத்தும் ஆன்மீக விஷயங்களை பற்றியவை. தூய பக்தர்களின் அறிகுறிகள் இப்பதத்தில் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. பரமபுருஷரின் பக்தர்கள் அவரது குணங்களையும் லீலைகளையும் புகழ்வதில் தினசரி 24 மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர். அவர்களது இதயமும் ஆத்மாவும் சதா சர்வகாலமும் கிருஷ்ணரில் மூழ்கியுள்ளன. மேலும் அவரை பற்றி மற்ற பக்தர்களுடன் விவாதிப்பதில் அவர்கள் ஆனந்தம் அடைகின்றனர். பக்தி தொண்டின் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் சேவை செய்வதன் மூலம் தெய்வீக ஆனந்தத்தை அடைகின்றனர். அவர்கள் பக்குவ நிலையை அடையும் போது பகவத் பிரேமையில் உண்மையாக நிலை பெறுகின்றனர். அத்தகு திவ்யமான தளத்தில் நிலை பெற்றவுடன் இறைவன் தனது திருத்தலத்தில் வெளிப்படுத்தும் உன்னதமான பக்குவத்தை அவர்களால் அனுபவிக்க முடியும். பகவான் சைதன்யர் திவ்யமான பக்தி தொண்டினை உயிர்வாழிகளின் நிலையத்தில் விதைக்கப்படும் விதைக்கு ஒப்பிடுகிறார். பிரபஞ்சத்தின் பல்வேறு கிரகங்களில் எண்ணிலடங்காத உயிர்வாழிகள் சுற்றி கொண்டுள்ளனர். இவர்களில் மிகவும் சிலரே தூய பக்தரை சந்தித்து பக்தி தொண்டை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பர். இந்த பக்தி தொண்டு ஒரு விதையை போன்றது. இது உயிர்வாழியின் இதயத்தில் விதைக்கப்பட்டு அவன் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று கேட்டுக்கொண்டு சொல்லி கொண்டும் இருந்தால் தொடர்ந்து நீரூற்றுவதன் மூலம் ஒரு மரத்தின் விதை எவ்வாறு முளைக்குமோ அதுபோன்று பக்தியின் விதையும் முளைக்கும். பக்தியின் விதையும் முளைக்கும். பக்தி தொண்டு என்னும் இந்த ஆன்மீக செடி படிப்படியாக வளர்ந்து ஜட உலகின் திரையை கிழித்து கொண்டு ஆன்மீக வானில் பிரம்ம ஜோதியின் பிரகாசத்தினுள் நுழைகிறது. ஆன்மீக வானின் மிக உயர்ந்த கிரகமும் கிருஷ்ணருடைய பரமலோகமுமாகிய கோலோக பிருந்தாவனத்தை அடையும் வரை இச்செடி தொடர்ந்து வளர்கின்றது. இறுதியில் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் அடைக்கலம் பெற்று அங்கேயே அச்செடி நித்திய வாழ்வு வாழ்கின்றது. ஒரு செடி வளரும் போது பூக்களையும் பழங்களையும் படிப்படியாக வழங்குவது போல பக்தி தொண்டு என்னும் இச்செடியும் பழங்களை உற்பத்தி செய்கின்றது. மேலும் சிரவணம் கீர்த்தனத்தின் மூலம் அதற்கு தொடர்ந்து நீரூற்றப்பட்டு வருகின்றது. பக்தி தொண்டு என்னும் இச்செடி சைதன்ய சைதாமிரதத்தில் மத்திய லீலை அத்தியாயம் 19 முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. அங்கே விளக்கப்பட்டுள்ளபடி பரமபுருஷரின் தாமரை திருவடிகளில் முழு தாவரமும் தஞ்சமடையும் போது பக்தன் இறைவன் இறையன்பில் முழுமையாக ஆழ்ந்து விடுகிறான். அதன் பின்னர் நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் வாழ முடியாதோ அதுபோன்று பரமபுருஷரின் உறவின்றி ஒரு கணமும் வாழ முடியாத நிலையை அவன் அடைகிறான். அத்தகு நிலையில் பரமபுருஷனுடனான உறவினால் அவன் திவ்யமான குணங்களை உண்மையில் அடைகிறான். ஸ்ரீமத் பாகவதம் முழுமுதற் கடவுளுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையேயான இத்தகு உறவினை பற்றிய வர்ணனைகளால் நிறைந்துள்ளது. எனவே ஸ்ரீமத் பாகவதம் பக்தர்களுக்கு மிகவும் பிரியமானது. இது பாகவதத்திலேயே 12.13.18 சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதம் பாகவதம் புராணம் அமலம் யத் வைஷ்ணவாசா பிரியம் ஜட செயல்கள் பொருளாதார முன்னேற்றம் புல நுகர்ச்சி மற்றும் முக்தியை பற்றிய எந்த விளக்கமும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கிடையாது. முழுமுதற் கடவுள் மற்றும் அவரது பக்தர்களுடைய திவ்யமான இயல்புகளை
முழுமையாக வர்ணிக்கும் ஒரே காவியம் ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமே. எனவே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெற்ற ஆத்மாக்கள் இளைஞன் பெண்ணுடைய சங்கத்தில் ஆனந்தமடைவதை போல திவ்யமான இலக்கியங்களை கேட்பதில் இடையராது ஆனந்தம் அடைகின்றனர். தூய பக்தர்களின் இயல்புகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பகவான் மேல முழுவதுமாக ஈடுபட்டு இருக்கின்றனர். அவர்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்தாலும் அவங்க மனம் அவன் திருவடிகளிலிருந்து அகலாதான். அவர்களைத்தான் தூய பக்தர்கள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களது உரையாடல்கள் அனைத்தும் ஆன்மீக விஷயங்களை பற்றியவை. தூய பக்தியர்களின் அறிகுறிகள் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. அவரது குணங்களையும் லீலைகளையும் புகழ்வதில் தினசரி, புகழ்வது அப்படின்னா போற்றி பாடுதல், அவற்றை வந்து ஸ்ரவணம் கீர்த்தனம் செய்தல், அதுதான். 24 மணி நேரம் ஈடுபட்டுள்ளனர். அவர்களது இதயமும் ஆத்மாவும் சதாசர்வ காலமும் கிருஷ்ணரில் மூழ்கியுள்ளன. இதுதான் வந்து தூய பக்தர்களின் அறிகுறி. மேலும் அவரை பற்றி மற்ற பக்தர்களுடன் விவாதிப்பதில் அவர்கள் ஆனந்தம் அடைகின்றனர். இப்ப ஆரம்ப நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, சேவை செய்வதன் மூலம் தெய்வீக ஆனந்தத்தை அடைகின்றனர். முதல்ல வந்து அந்த விவாத நிலைக்கெல்லாம் போக முடியாது. முதல்ல எதில் எப்படி ஈடுபடலாம், பக்தியை தொடங்குவார்கள், ஆரம்ப நிலை, பக்தி தொண்டின் ஆரம்ப நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, சேவை செய்வதன் மூலமாக ஆனந்தத்தை அடைகின்றனர். அவர்கள் பக்குவ நிலையை அடையும் போது பகவத் பிரேமையில் உண்மையாக நிலை. பகவத் பிரேமை அப்படின்றது தான் இங்க இறை அன்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உன்னதமான நிலை, பக்தியினுடைய தொடக்கம், அதாவது வாழ்க்கையினுடைய அல்டிமேட் அப்படின்னு பார்த்தா பக்தி. அந்த பக்தி பாதையில தொடங்கினோம்னா அதுல அல்டிமேட் என்னன்னா பகவத் பிரேமை, பகவானுடைய பிரேமையை நாம் வெல்லுவது. பகவானிடம் நாம் முழுமையாக பிரேமை செலுத்த செலுத்த, அதாவது ஒன்றை எதிர்பார்த்து நம்ம வழிபடுவது அப்படிங்கிறது வேற. அவனுடைய லீலைகளையும் வைபவங்களையுமே வழிபட்டு கொண்டு, வழிபடுவது அப்படின்றத விட அனுபவித்து கொண்டு, அதுக்கு அதற்காக சேவை செய்து கொண்டு, ஒரு தன்னலமற்று தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது அப்படின்னு இருக்கு இல்லையா, அததான் வந்து பிரேமை நிலை அப்படின்னு சொல்றது. அதுதான் பக்தி தொண்டு. பக்திங்கிறது அதுதான், அதாவது ஒரு விஷயத்துக்காக அவரை நம்ம டைட்டா பிடிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வழிபாட்டு நிலை தான். வழிபடுறோம், அதுல வந்து அந்த பக்தியில வந்து நம்ம ஒன்றை எதிர்பார்க்கிறோங்கிறது இருக்கு. ஆனா இந்த உண்மையான பிரேமைங்கிறது எப்ப வரும், பகவத் பிரேமை அப்படின்றதுனா ஒரு பியோர் லவ். அதாவது இப்ப ஒரு தாய் ஒரு குழந்தைகிட்ட எப்படி அன்பு வைப்பா, அதற்கு வந்து நம்மை விட்டா வேற யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நிலை. அந்த குழந்தையும் வந்து இவளை விட்டா நம்மளை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு அட்டாச் ஆயிக்கும். அந்த மாதிரி அந்த குழந்தையும் எது வேணுமோ முதல்ல யாரை நாடும்னா தாயைத்தான் நாடும். அந்த மாதிரி ஒரு உறவு இருக்கு இல்லையா, அதுதான். அதை வந்து பக்தர்கள் பகவானிடம் கொண்டிருப்பார்கள். அவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம குழந்தையாகவும் அவனிடம் நாடலாம். நம்ம வந்து தாயாக இருந்து, தாயோ தந்தையாகவோ ஒரு பெற்றோராக இருந்து அவரை வந்து நாம் தான் வந்து சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கலாம். அதாவது தூய அன்பு, அதுல வந்து வேற கலை கலப்படமே இல்லை, எந்த ஒரு தேவையும் எதிர்பார்ப்பும் இல்லை. அந்த நிலைக்கு இது நம்மளை கொண்டு வருமா, பக்குவ நிலைக்கு. அத்தகு திவ்யமான தளத்தில் நிலை பெற்றவுடன் இறைவன் தனது திருத்தலத்தில் வெளிப்படுத்தும் உன்னதமான பக்குவத்தை அவர்களால், அதாவது அவருடைய திருத்தலத்தின் எங்க வைகுண்ட லோகத்துல எப்படி இருப்பாரோ அப்படியே நம்மிடம் அவர் காட்டிக்கொள்வார், வெளிப்படுத்திக் கொள்வார்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, தானே வந்து விஸ்வரூபம் காட்டுவாரா, அப்படி இல்லை. அவரை பற்றி நம்ம எவ்வளவோ வைபவங்கள்னு படிக்கிறோம், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்டலெக்சுவலா நம்ம பிரெயினுக்கு புரியலாம். அதெல்லாம் இன்னதுதான், இந்த கலர்ல இருக்கும் ஆடை அணிந்திருப்பார், பீதக ஆடை, மகர குண்டலங்கள் அப்படின்னு எல்லாம் படிப்போம். அதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே லிட்டரலா அந்த வீடியோ நம்ம மனசுல வரும், அந்த பிக்சர்ஸ் நம்மளுக்கு கண்ணு முன்னாடி வரும், அது வந்து புரிதல். ஆனா அதை அனுபவித்தல் அப்படின்னா நம்ம பஜனை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவனை உணர்தல், அவன் ஆடுகிறான்னு நம்ம படிக்கிறோம்னா அவன் உண்மையாகவே ஆடுவது போல நம்மளுக்கு தோன்றுவது, அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு நிலையில அவனை முழுவதுமாக உணர்வது. அந்த அதான் வந்து
தன்னை அவன் வெளிப்படுத்திக் கொள்வது. அது தானே வெளிப்படுத்தினால்தான் கிட்டுமே தவிர நாம் வந்து முயற்சி செய்து அதை உணர பார்க்கிறோம்னா முடியாது. அதாவது இல்ல நான் இப்ப வந்து சாண்ட் பண்றேன், நான் இந்த மாதிரி பகவான நினைச்சுக்கணும் அப்படின்னு நம்மளையே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நினைச்சுக்க வேண்டாம். அது வந்து தன்னால வாய்க்கும். நம்ம முழு சிந்தனையோட அந்த ஜபம் பண்ணோம்னா அது தன்னால சித்திக்கும். அதுதான் வந்து உண்மையான ஆன்மீக உணர்வு. அதை விட்டுட்டு நம்மளா வந்து ஒரு இன்ன மாதிரி இருக்கணும், எனக்கு இதெல்லாம் தோணுச்சு அப்படின்னு சொல்றது வந்து நம்ம நாமே இமேஜினேஷன்ல கொண்டு வந்துக்கிறது கிடையாது, தானாக தோன்றுவது. அவர்கள் உன்னதமான பக்குவத்தை அவர்களால் அனுபவிக்க முடியும் சொல்றார் பகவான் சைத்தன்யர். திவ்யமான பக்தி தோண்டினை உயிர் வாழிகளின் இதயத்தில் விதைக்கப்படும் விதைக்கு ஒப்பிடுகிறார். இதான் இனி இந்த அனலாகி தான் சொல்றாங்க. இந்த விதை வந்து கொடியாக வளருகிறது. இதுல ஒரு சிலர் தான் வந்து தூய பக்தர்களை சந்தித்து பக்தி தொண்டுக்குள்ள நுழைறாங்கன்றார். இந்த கொடி அப்படிதான், அப்பதான் சில கொடிகள் தான் அப்படி போகுமா. அதிர்ஷ்டசாலிகள் பக்தர்களை சந்தித்து பக்தி தொண்டை வந்து தான் மேற்கொள்ளும் வாய்ப்பு ஒருவருக்கு ஏற்படுகிறது அப்படின்னா அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள்ங்கிறாங்க. சோ அப்ப நம்மளை சுற்றியும் பக்தியை காண்கிறோம், ஆனால் நம்ம இன்னும் அந்த பக்தியை எடுத்துக்கொள்ளல அப்படின்னா நம்முடைய துர்பாகியம்னு தான் நம்ம அதை கருதணும். சோ அது எங்கேயோ நடக்குதுன்னா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அதுதான் வந்து புத்திசாலித்தனம்னு பிரபுபாதர் சொல்றார். அதாவது எல்லாமே லக்குக்கு விட முடியாது இல்லையா. சில இடத்துல வந்து நம்மளும் முழிச்சு இருந்தோம்னா நம்மளுக்கு லக்கியா இருப்போம். லக் அப்படிங்கறது வந்து தன்னால ஏன் வந்து கிருஷ்ணர் எங்க இருந்தோ நம்மளுக்கு ஒரு வலை வீசி நீதான் என் பக்தர்னு பிடிக்க போறாரா, கிடையாது. நமக்கு அதாவது இன்னைக்கு நான் ஒரு உபன்யாசத்துல கேட்டேன், பகவான் பரமாத்மாவாக நமக்குள் இருக்கிறார். அதே போல அவர் வந்து எப்படி இருப்பார்னா நம்மை வந்து நமக்குள்ள பார்த்து கொண்டுதான் இருப்பார் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. இன்னொருத்தர் வந்து நம்மள சொல்லி திருத்துவது இல்ல. அந்த கிளி, நம்ம ரெண்டு கிளி பார்த்திருக்கோம், அதுல ஒரு கிளி வந்து ஆத்மா, இன்னொரு கிளி பரமாத்மா. அந்த கிளி வந்து பார்த்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து பார்த்துட்டு மட்டும்தான் இருப்பார். நம்மளுக்கா அந்த எழுச்சி வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம போய் அவர்கிட்ட நாடும் போது அவர் உடனே நம்மளை டக்குன்னு பிடிச்சிப்பார். இதுக்கு என்ன வித்தியாசம், ரொம்ப அழகா வேலுக்குடி சுவாமி சொன்னாரு. அதாவது ஒருத்தரை எழுப்பணும் அப்படின்னா நம்ம வந்து எழுப்புறோம் போய், ஏய் எந்திரி எந்திரின்னு சொல்றோம். இது டெய்லியும் எல்லார் வாழ்க்கையிலுமே நடக்கும். நம்ம வந்து ஒருவரை என்னைக்கு இருந்தாலும் டெய்லி ஒருத்தரை எழுப்பதான் செய்யறோம். இதேதான் பகவான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. எழுப்புறோம். அதுல சில பேர் வந்து எழுந்திருப்பாங்க கூப்பிட்டோன்னு, சில பேர் எழுந்திருக்க மாட்டாங்க. நீங்க அவங்க தலை மேல உட்காரணும், அவங்க தலைமாட்டிலேயே உட்கார்ந்து அவங்களுக்கு புடுங்கி நச்சரிச்சு எழுந்திரிச்சே ஆகணும்னு பண்ணணும். அதுக்குள்ள அவங்களுக்கு எரிச்சல் வரும், நீ இனிமே உன்னோட சங்காதமே எனக்கு வேணாம், நீ என்னை கூப்பிடவே வேணாம், உன்னை யாரு கூப்பிட சொன்னா, அப்படிலாம் திட்டு வசவு வாங்கிட்டு வந்துடும். சோ அது அது போல நம்மளுக்கு வந்து சிலர் வந்து எழு, அதனாலேயே அந்த வசவுக்கு பயந்தே சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, கூப்பிட்டு பார்ப்பாங்க, நீ கூப்பிடல அப்படின்னு, நீ எழுந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். எழுப்புறது அப்படிங்கிறது அதுதானா, எழுப்புறது அப்படின்றது. அதே இது அவங்களை எழச் செய்வது இருக்கு பாருங்க, போய் கூப்பிட்டா எழுந்து வர வைக்கணும். நான் கூப்பிட்டேன், நான் எழுப்புனேன், ஆனா நீ எழுந்துக்கல அப்படின்றது வந்து இந்த காரியம் செய்ததற்கு சமானம் இல்லையா, காரியம் செய்ததாக அர்த்தம் இல்லையா. எழுப்பினோம்னு அப்புறம் சொல்லிக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. எழுப்பினோம்னா எழுந்திருச்சிருக்கணுமே. எழ வைக்க முடியலன்னா எழுந்துக்கோன்னு சொன்னதுல அர்த்தம் இல்லை. சோ அப்ப எழு வைக்கிறது ஒண்ணு இருக்கு பாருங்க. எழ வைக்கிறதுனா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களையோ ஏதோ ஒரு நல்லதா பேசி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா டக்குன்னு எழுந்துக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாங்க. சில பேர் ஏய் இன்னைக்கு உனக்கு ஸ்கூல்ல அந்த புக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்கல்ல, எங்க இருக்கு, நான் தேடி தேடி பாக்குறேன் கிடைக்கலன்னு. அப்ப திரும்பி சொல்லுவோ, அதுவா நான் அந்த அங்க வச்சேமா பாரு அப்படின்னு சொல்லும். மாதிரி இன்னைக்கு நான் உனக்கு இட்லிக்கு என்ன பண்ணட்டும் அப்படி ஏதோ ஒரு விஷயத்துல அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி எழுப்பு பார்த்தா எழும்பும். இது வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். இது இந்த மாதிரி கேள்விகள் மாதிரி கேட்டோம்னா டக்குன்னு எதிர்ப்பாங்க. சில பேர் இருக்காங்க இப்படி இப்படி ஒரு ஊசி சத்தம் கேட்டா கூட டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. அவங்கள பத்தி பேச்சே இல்லை,
அவங்களெல்லாம் எழுப்பினா போதும், அவர்கள்தான் பகவத் சிந்தனை வரும் பொழுது டக்குன்னு அதுல முழிச்சுக்கிறவங்களாம். அப்ப வந்து பகவான் வந்து அவர்களுக்கு நம்ம முழிச்சுக்கணும் அப்படிங்கிறார். அந்த கால் வந்து பகவான் கொடுப்பார். அவர் கொடுக்கட்டும் கொடுக்கட்டும், சில பேர் சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா, பகவான் கூப்பிடல என்னை இன்னும், நான் வந்து திருப்பதி போறதுக்கோ துவாரகை போறதுக்கோ விருந்தாவனம் போறதுக்கோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நீ முயற்சி எடுத்தனா அவர் உடனே கூப்பிடுவார். அவர் உடனே அந்த எழுச்சி எழும்பணும். நம்ம வந்து அந்த தூக்கத்திலேயே இருந்துட்டோம்னா அவர் கூப்பிட்டு தான் பார்ப்பாரு. நம்ம தூக்கத்திலேயே இருந்துட்டா விட்டுட்டு போயிடுவார். அப்ப இந்த தட்டி எழுப்பி நம்ம எழச் செய்யறாங்க பாருங்க, அதுதான் உண்மையான எழுப்பல். சரியா, அதை யாரு செய்யறான்? அப்ப பகவான் இப்படி விட்டுறான், அப்ப எல்லாரையுமே விட்டுற முடியுமா? பகவான் எல்லாரையுமே விட்டுறாரா அப்படின்னா? இந்த மாதிரி கூப்பிட்டு பாக்குறாரு அப்படின்னா நம்ம யாருமே அது காது கொடுத்து கேட்க மாட்டோமே. எல்லாருக்குமே தூங்கணும், தமஸ்ல தான் எல்லாருமே இருந்துருவோம், அதுதான் பிடிக்கும். ஸோ அப்ப நம்மளுடைய எழுச்சி ஏற்படுத்தணும்னா என்ன உத்தி அப்படின்னா, என்ன உத்தி கையாள்றார் பகவான் அப்படின்னா, ஆச்சாரியர்களை படைக்கிறாராம். அவர்கள் தான் இப்படி எப்படி ஒரு தானே வர முடியாத நிலையில் தாயை படைக்கிறேன்னு சொல்றார் இல்லையா, அது போலதான் ஆச்சாரியர்களை பறக்கிறார். ஆன்மீக எழுச்சியை ஒருவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து ஆச்சாரியனை படைக்கிறார். அவர் வந்து எழும்ப மட்டும் சொல்லிட்டு போக மாட்டாராம். அவர் வந்து எழுந்து நீ எழும் வரை உன்னை எழுப்பி எழுப்பி விட்டு எந்திரிச்சு நடக்க விட்டுட்டு தான் போவார் அவர். அந்த அதுனா அதுதான் அது போலதான் ஆழ்வார் ஆச்சாரியர்களை பகவான் படைக்கிறார் அப்படின்னு வேலுக்குடி சுவாமி அந்த கதையில ரொம்ப அழகா சொன்னார். எனக்கு அது வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு உதாரணமாக பட்டுது. எதுவுமே சில பேர் சொல்லுவாங்க, நான் கூப்பிட்டேன், நான் எழுப்பினேன், நீ எந்திரிக்கல, இது வந்து என்னை கூப்பிட்டதே கேட்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்பவுமே காரியம் எப்ப முடிவு பெறும், நம்ம செய்வித்தால் தான். செய்யலன்னா அப்புறம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? நான் அதாவது நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க சில பேர். அது உண்மைதான், சில பேர் வந்து எடுக்கவே இல்லை ஃபோனுனா என்ன பண்றது, நம்மளும் ஃபோன் பண்ணி பார்ப்போம், அவங்க எடுக்கல. ஆனா எப்படியாவது அவர்களை ரீச் பண்ணணும் அப்படின்னா, ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனையாவது கூப்பிட்டு அவனை போய் கதவை கொஞ்சம் தட்டி கேளு இருக்கானா இல்லையான்னு எப்படியாவது அவங்களை காண்டாக்ட் பண்ணணும். அப்படின்னா எப்படியோ காண்டாக்ட் பண்ணணும், காரியத்தை நடத்தணும் அப்படின்றதுல வந்து சில பேர் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அதெல்லாம் பௌதிக விஷயத்துல இருப்பாங்க, ஆன்மீகத்துல அப்படி இல்லையே. அதனால இவ்வளவு தீவிரமா இருக்கவனை தான் பகவான் பிடிச்சுக்கு வரான். எந்த விஷயத்துல நம்ம பௌதிகத்துல இந்த மாதிரிதான் எல்லாருமே அலர்ட்டா இருக்கும். ஒரு காரியம் ஒருத்தரை நேர சந்திக்க முடியலன்னா அவரை எப்படி அதாவது போன்ல காண்டாக்ட் பண்ண முடியல, நேரையாவது சந்திச்சு அந்த காரியத்தை செஞ்சுக்கணும்னு நம்ம பாக்குறோம். ஆனா ஆன்மீகத்துல ஒரு எழுச்சி நம்மளுக்கு வரல, ஒரு டச் பண்ணல அந்த விஷயம் நம்மள அப்படின்னா அதை விட்டுடுறோம். அதுவா நம்மளை வந்து இன்னொரு தடவை நம்மளை வந்து கேட்கட்டும் தாக்கட்டும், அப்ப நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம்னு விட்டுறோம். ஆனா யாரு வந்து இப்ப ஒருத்த போன்ல கிடைக்கலன்னா அவனோட பக்கத்துல இருக்கவனோ பக்கத்து பெட்டுக்காரனோ ஹாஸ்டல்ல இருக்க பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, அது குழந்தைங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அடுத்தவங்களை கால் பண்ணி அவன் இருக்கானா இல்லையா, அவன் என் போனையே எடுக்கலையே அப்படின்னு சில அம்மாங்க வந்து அம்மா அப்பாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். குழந்தைங்க அது சுத்தமா அந்த குழந்தைக்கு பிடிக்காது, இது ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்பாங்க. அப்ப நம்மளோட இது என்ன, அந்த குழந்தையோட பேசிட்டோம் அப்படிங்கிறது நம்மளோட குறிக்கோள் அங்க அச்சீவ் ஆயிடுறது. அது போல பகவத் விஷயம் கொஞ்சம் கேட்டுட்டு இனிமேலும் கேட்கணும்னு ஆசை இருக்கவங்க எப்படியோ பை ஹுக் ஆர் குறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல எப்படியாவது கேட்டணும்னு நினைக்கிறவங்கள அவரை அரவணைச்சு பிடிச்சிடுவாங்க, விடவே மாட்டாராம். அதுக்காக தான் வந்து ஆழ்வாராச்சாரியர்களை அனுப்புறார். அனுப்பி நம்மளுடைய ஆர்வம் இருக்கு, எப்படியாவது நம்ம விஷயங்களை வைபவங்களை அறிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறப்ப அவ்வளோ அரவணைச்சு பிடிச்சிருவாராம் பகவான். அப்படிதான் நம்மளுடைய முயற்சி இருக்கணும் ஆன்மீக விஷயங்களுக்கு, பகவானுக்கு என்ன சொல்றது பிரியமான பக்தனாகிறதுக்கு. இதுல என்ன, நம்ம தூய பக்தர்களின் இது நிலைகள் தானே சொல்லிட்டு இருக்காரு, அதாவது அடையாளங்கள். அது இந்த விதை வந்து ஒரு விதையை போன்றது, இது உயிர்வாழியின் இதயத்தில் விதைக்கப்பட்டு அவன் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற இந்த மகாமந்திரத்தை வந்து கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருந்தால் தொடர்ந்து நீர் ஊற்றுவதன் மூலம் ஒரு மரத்தின் விதை எவ்வாறு முளைக்குமோ அது போன்று பக்தியின் விதையும் முளைக்கும். இதுதான் வந்து நாம் அந்த பக்தியின் விதை. இப்ப வந்து நம்ம அவன் சொன்னதை கேட்டு முழிச்சுட்டோம்.
சோ நம்ம எழுச்சி வந்துருச்சு, அதாவது விதை விழுந்து விட்டது நம்ம கிட்ட. சோ இந்த விதையை எப்படி வளர்ப்பது அப்படின்னா, பக்தி தொண்டு செய்து, பக்தி தொண்டல இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கேட்டும் ஜபித்தும் ஸ்ரவணம் கீர்த்தனம் பண்ணி அவனுடைய கதைகளையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் கேட்டு கேட்டு வரும்பொழுது அந்த விதைக்கு நீரூற்றுவது போல ஆகுமா. மற்ற விஷயங்கள் வந்து இது மாதிரி களைகள் மாதிரியும், வேண்டாத விஷயங்கள் மாதிரியும், பகவத் விஷயங்கள் மட்டுமே அந்த ஆன்மீக விதையை விளைவிக்க கூடிய அந்த எரு அல்லது அந்த நீர் அல்லது அந்த ஒரு செழிப்பான வளமிக்க மண் அப்படின்றது அதுதான். அதுதான் ஆன்மீக விதைக்கு. பக்தி தொண்டு என்னும் இந்த ஆன்மீக கொடி படிப்படியாக வளர்ந்து ஜட உலகின் திரையை கிழித்து கொண்டு ஆன்மீகவானில் பிரம்மஜோதியின் பிரகாசத்தினுள் நுழைகிறது. அப்படியே வளருமா இந்த ஜட, அதாவது இந்த ஜட உலகில வந்து யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வந்து இதே கொடி, பக்தி என்னும் கொடி ஆன்மீக தளத்துலதான் ஆரம்பிக்குது, ஆனா அதை மீறி அதை தாண்டி வளருமா. சரி, இந்த ஆன்மீக உலகத்தை தாண்டி அந்த ஜட உலகின் திரைன்னு ஒண்ணு இருக்கும், அந்த திரையை கிழித்து கொண்டு பிரம்மஜோதிக்கு போகும். சோ ஆன்மீக ஜட உலகம், ஜட உலகத்துக்கு ஒரு திரை இருக்கும், அந்த ஜட உலகத்தை கிழித்து கொண்டு பிரம்மஜோதிக்கு போகும். சோ அடுத்த லெவல் அதுதான், அடுத்த கட்டம் அதுதான், பிரம்மஜோதியே பிரகாசத்தினுள். பிரம்ம ஜோதி, ஜோதினாலே பிரகாசம். சோ அந்த இடம் வந்து அப்படியே பிரகாசமா வெளிச்சமா இருக்கும், அங்க போகும் இந்த கொடி. ஆன்மீக வானின் மிக உயர்ந்த கிரகமும் கிருஷ்ணருடைய பரமலோகமும் ஆமிய கோலோக பிருந்தாவனத்தை அடையும் வரை இக்கொடி தொடர்ந்து வளர்கிறது. சோ இப்படிதான் பிரம்மஜோதியை தாண்டி மேலும் மேலும் அப்படியே வளர்ந்து கொண்டே போய் அங்க கோலோக பிருந்தாவனத்தையே அடையுமா. அதுதான், அதுதான் இந்த மரத்தினுடைய, அது வரைக்கும் நம்ம வந்து நீர் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன அப்படின்னா, பக்தி தொண்டு, பகவத ஜபம், இந்த மகாமந்திர ஜபம், இதை செய்து கொண்டே இருந்தால்தான் அந்த வைகுண்டம் போற அளவுக்கு இந்த ஆன்மீக கொடி வளரும். இல்லைன்னா ஸ்டண்ட் ஆயிடும் நடுவுலயே. இக்கொடி தொடர்ந்து வளர்கிறது. இறுதியில் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் அடைக்கலம் பெற்று அங்கேயே அக்கொடி நித்திய வாழ்வு வாழ்கிறது. அதுதான் வந்து நித்திய சூரிகள்னு சொல்றாங்கல்ல, நித்தியமா அங்கேயே வாழக்கூடிய, அங்கு ஒன்ஸ் போயிட்டா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, அங்கேயே வாழ்ந்துடுவான். ஒரு கொடி வளரும் போது பூக்களையும் பழங்களையும் படிப்படியாக வழங்குவது போல பக்தி தொண்டு என்னும் இக்கொடியும் பழங்களை உற்பத்தி செய்கிறது. மேலும் ஸ்ரவணம் கீர்த்தனத்தின் மூலம் அதற்கு தொடர்ந்து நீரூற்றப்பட்டு வருகின்றது. பக்தி தொண்டு பழங்கள் இதெல்லாம் அதோட பை ப்ராடக்ட்ஸ், அதுக்கு கிடைக்கிற சில நன்மைகள், நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சில ஏற்படுகிற நன்மைகள், நமக்கு வந்து சாதகமான நிலை ஏற்படுத்தி நாம் வளர்ச்சிக்கு உதவுகிற சில விஷயங்கள், அதெல்லாம் வந்து அதிலிருந்து கிடைக்கும் பழங்கள். சைத்தன்ய சரிதாமிரதத்தில் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. அங்கே விளக்கப்பட்டுள்ளபடி பரமபுருஷரின் தாமரை திருவடிகளில் முழு தாவரமும் தஞ்சமடையும் போது பக்தன் இறையன்பில் முழுமையாக ஆழ்ந்து விடுகிறான். இந்த செடி அப்படியே முழுவதுமாக எங்க ஆன்மீக பௌதீக லோகத்துல இதற்கான விதை இருக்கு, விதைக்கப்பட்டு அது கிராஜுவலா வளர்ந்து போய் கிருஷ்ணர் திருவடியை சேரும்போது அது முழுவதுமாக சரணடைந்து விடுமா, அந்த 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 ரூட்டோட சேர்ந்து போய் சரணடைஞ்சிடுமா. அதன் பின் நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் வாழ முடியாதோ, குடிபெயர்ந்த மாதிரி தான். சில பேர் இப்பெல்லாம் எப்படி இங்க இருந்து இந்தியால இருந்து அமெரிக்கா போயிட்டாங்கன்னா அங்கேயே பிறந்து வளர்ந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது போல இது வந்து இங்கே இதற்கு பிறப்பு இருந்திருந்தாலும் பௌதிக உலகத்தை தாண்டி ஆன்மீக உலகமான அந்த வைகுண்ட லோகத்துக்கு போன உடனே அங்க அதுதான் தன்னுடைய இடம் மாதிரி ஆயிடுமா, அது தன்னை மாற்றி கொண்டு விடும். அதற்கு தன்ன ஒரு புதிய உடல், ஆன்மீக உடல் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அங்கிருந்து கீழ் வருவதற்கு அது மனம் இருக்காது. எப்படி நீரின்றி மீன் இருக்காதோ அது போல அந்த இடத்தை விட்டு வந்தா அது இல்லாமல் போய்விடும், அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் வந்துடும் அதுக்கு. ஒரு கணமும் வாழ முடியாத நிலையை அவன் அடைகிறான். அத்தகைய நிலையில் பரமபுருஷரான புருஷருடனான உறவினால் அவன் திவ்யமான குணங்களை உண்மையில் பெறுகிறான். இப்ப பாருங்க, நம்ம 16 குணங்கள் நல்ல குணங்கள் பார்த்தோம், அந்த குணங்கள்லாம் பகவானிடமிருந்துதான் வந்ததுன்னு சொன்னாரு. அந்த குணங்கள் திவ்யமான நிலையில அவனை கொண்டு வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீமத் பாகவதம் முழுமுதற் கடவுளுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையான இத்தகைய உறவினை பற்றிய வர்ணனைகளால் நிறைந்துள்ளது.
இப்படி ஒரு பக்தன் எப்படி இங்க இருந்து அங்க போனா தூய பக்தன் போகலாம் அப்படிங்கறத சொல்லுது இல்லையா. இது போல பல்வேறு பக்தர்களை பற்றிய கதைகள் தான் பாகவதத்துல இருக்குன்னு சொல்றாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. பாகவதம் என்பது என்ன அப்படின்னா இப்படியாப்பட்ட பக்தர்கள் பற்றிய கதை தான், எப்படி வந்து பிறந்தார்கள், எப்படி போய் சேர்ந்தார்கள் பகவானிடம் அப்படின்றது. ஜட செயல்கள், பொருளாதார முன்னேற்றம், புலனுகர்ச்சி மற்றும் முக்தியை பற்றி எந்த விளக்கமும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கிடையாது. இது என்னது? தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த விஷயங்கள் பாகவதத்துல கிடையாது. முழுமையாக பக்தி தான். முழுமுதற் கடவுள் மற்றும் அவரது பக்தர்களுடைய திவ்யமான இயல்புகளை முழுமையாக வர்ணிக்கும் ஒரே காவியம் ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமே. கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெற்ற ஆத்மாக்கள் இளைஞன் பெண்ணுடைய சங்கத்தில் ஆனந்தம் அடைவதைப் போல திவ்யமான இலக்கியங்களை கேட்பதில் இடையராது ஆனந்தம் அடைகிறார். எப்படி வந்து ஒரு ஒரு பெண்ணினுடைய சமீபம் ஒரு இளைஞனுக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்கும். நேச்சுரலி அது வந்து அவனுடைய வயதின் காரணமாக ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி இருவருமே அவர்களுடைய அருகாமை வந்து ஒரு குதூகலத்தை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். தன்னை வந்து நன்றாக காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்றது, அவர்கள் நம்மை நல்லா நினைக்கணும் அப்படின்னு. அது ஒருவருக்கு ஒருவருமே இருக்கும், இது வந்து ஒருவருக்கு மட்டும் இருக்கும், அது இருவருக்குமே இருக்கும். இவருக்கு அவர் மேல, அவருக்கு இவர் மேலன்னு இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது போல இருக்குமா தூய பக்தனுக்கு இந்த பக்தி இலக்கியங்களை படிக்கிறது அவ்வளோ ஆர்வம். யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு காதலியை நாடுவதற்கு ஒரு காதலன் எவ்வளவு ஒரு ஏக்கத்துடனும் ஆசையுடனும் இருப்பானோ அது போன்றதொரு ஆசை நமக்கு ஆன்மீக இலக்கியங்களை படிப்பதில் இருக்கணும். இருந்ததுன்னா தான் அறிகுறி. என்ன அறிகுறி? தூய பக்திக்கு நம்ம வந்துட்டு இருக்கோங்கிறதுக்கு அறிகுறி. அது அந்த அது போலதொரு ஆசையை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். இது கிராஜுவலா நம்மளுக்கு வரும். இதுவும் அந்த சதுஸ்லோகி பகவத்கீதா நான்கு ஸ்லோகங்களும் செட்டா வரும். 10.8, 9, 10, 11 நினைக்கிறேன். அதுல அந்த மூணாவது ஸ்லோகம், தேஷாம் அவர்களுக்கு சதத யுக்தானாம் எப்போதும் ஈடுபட்டுள்ள பஜதாம் பக்தி தொண்டு செய்வதில் பிரீத்தி பூர்வகம் அன்பான பரவசத்துடன் ததாமி அளிக்கிறேன் புத்தியோகம் உண்மை அறிவை தம் அதை ஏன எதனால் மாம் என்னிடம் உபயாந்தி வருகின்றனரோ தே அவர்கள். எனது அன்பு தொண்டில் இடராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். என்னுடைய அன்பு தொண்டில் ஈடுபட்டவர்களுக்கு என்னிடம் வருவதற்கான அறிவை நானே தருகிறேன். சோ அவர்கள் உண்மையாக என்னிடம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களை வந்து நான் எனது ஆதரவுக்குள் என்னுடைய என்ன சொல்றது கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவேன், என்னுடைய பாதுகாப்புக்குள்ள கொண்டு வந்துடுவேன். அவர்களுக்கு என்ன என்ன தேவையோ அதை நான் அளித்து அவர்களுடைய இறுதி குறிக்கோள் என்ன என்னை வந்து அடைவது அதற்கான அனைத்து வசதிகளையும் என்ன சொல்றது வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி நான் கொடுத்து விடுவேன். பொருளுரை படிக்கலாம், யாரும் படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் மீனா. ஆஹ் படிங்க. இந்த ஸ்லோகத்தில் புண்ணிய யோகம் என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும். இரண்டாம் அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் போது நான் உனக்கு பற்பல விஷயங்களை கூறுகிறேன், இப்போது புத்தி யோகத்தில் பாதையை உனக்கு உபதேசிக்கின்றேன் என்று பகவான் கூறியது தமக்கு நினைவிருக்க சாரி நமக்கு நினைவிருக்கலாம். அந்த புத்தி யோகம் இங்கே விளக்கப்படுகிறது. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதே புத்தி யோகம், அதுவே உன்னதமான புத்தி. புத்தி என்றால் அறிவு, யோகம் புத்தி என்றால் அறிவு, யோகம் என்றால் ஆன்மீக செயல்கள் அல்லது ஆன்மீக முன்னேற்றம். முழுமுதற் கடவுள் திருநாட்டிற்கு திரும்பி செல்லும் முயற்சியுடன் பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வை பூரணமாக ஒருவன் ஏற்கும் பொழுது அவனது செயல் புத்தி யோகம் எனப்படுகிறது. வேறு விதமாக கூறினால் இந்த ஜட உலகின் பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழிமுறை புத்தி யோகம் எனப்படும். முன்னேற்றத்தின் இறுதி இலக்கு கிருஷ்ணரே
கிருஷ்ணரே, மக்கள் இதனை அறியார்கள். எனவேதான் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு மற்றும் பக்தர்களின் உறவு மிகவும் முக்கியமானது. கிருஷ்ணரே இலக்கு என்பதை அறிய வேண்டும். இலக்கினை நிர்ணயித்த பிறகு முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் படிப்படியாக செல்ல இறுதியில் குறிக்கோள் அடையப்படுகின்றது. ஒருவன் தனது வாழ்வின் குறிக்கோளை அறிந்தும் பலநோக்கு செயல்களில் மயங்கி இருந்தால் அவன் கர்மயோகத்தில் செயல்படுகின்றான். எவன் ஒருவன் கிருஷ்ணரை குறிக்கோள் என்பதை அறிந்தும் மன அனுமானத்தில் இன்பம் காண்கின்றானோ அவன் ஞான யோகத்தில் செயல்படுபவன் ஆவான். குறிக்கோளை அறிந்து கிருஷ்ண உணர்விலும் கிருஷ்ண உணர்வினாலும் பக்தி தொண்டினாலும் கிருஷ்ணரை முழுமையாக ஒருவன் நாடும் போது அவன் பக்தி யோகம் அல்லது புத்தி யோகத்தில் செயல்படுபவன் ஆவான். இதுவே முழுமையான யோகமாகும். இந்த பூர்ணமான யோகமே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை பெற்று ஓர் ஆன்மீக இயக்கத்துடன் தன்னை தொடர்பு படுத்திக் கொள்ளும் மனிதனிடம் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான புத்தி இல்லையெனில் உள்ளிருக்கும் கிருஷ்ணர் அவனுக்கு அறிவுரைகளை வழங்கி அதன் மூலம் அவன் இறுதியில் எவ்வித சிரமமும் இன்றி தன்னை அடைவதற்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த நபர் தன்னை எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தி அன்புடனும் பக்தியுடனும் எல்லா விதமான சேவைகளையும் செய்ய வேண்டும். இதுவே தகுதியாகும். அவன் கிருஷ்ணருக்காக ஏதாவது செயலை செய்ய வேண்டும். அச்செயல் அன்புடன் இருக்க வேண்டியது அவசியம். தன்னுணர்வு பாதையில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு பக்தனிடம் போதிய புத்தி இல்லாவிட்டாலும் அவன் பக்தி தொண்டினை நேர்மையுடனும் பக்தியுடனும் செயலாற்றினால் முன்னேற்றம் பெற்று இறுதியில் தன்னை வந்தடைவதற்கான வாய்ப்பு பகவானே நல்கின்றார். புத்தி யோகம், இது வந்து நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டு வரோம். பக்தி எடுத்துக்கொள்வது, பக்தியை நம்ம என்ன சொல்றது, பக்தி பாதைக்கு வருவது, பக்தியின் பாதையை தேர்ந்தெடுப்பது புத்தி யோகம்ங்கிறாரு. ஏன்னா அதுக்குதான் நம்ம புத்தியை யூஸ் பண்ணி பண்ணணுமா. புத்தி அங்கதான் இருக்கு. நம்ம சரியான அளவுல நம்ம இன்டெலிஜென்டா இருந்தோம்னா தான் நம்மளால வந்து பக்தி தொண்டை எடுத்துக்க முடியும். அதுதான் பக்தி யோகம், புத்தி யோகம்னு சொல்றாரு. சோ அந்த புத்தியை கொண்டுதானே நிர்ணயிக்கணும். கிருஷ்ணர் தான் இறுதி நம்முடைய இறுதி இலக்கு, அவனை அடைவதுதான். அதை எடுத்துக்கொண்டு புத்தியை கொண்டு அந்த யோகத்தை நாம அந்த தேர்ந்தெடுக்கிறோம். அதனால அது புத்தி யோகம். சரி, அடுத்தது கர்மயோகம். பலன் நோக்கு செயல்களில் ஈடுபடுவது கர்மயோகம். இது நம்ம பார்த்திருக்கோம். இது ஒரு ரிவிஷன் மாதிரி தான், அதை பத்தி சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து மன அனுமானம், மன கற்பனை, இப்படி அப்படின்னு மென்டல் ஸ்பெக்குலேஷன் சொல்லுவாங்க, மெட்டாபிசிக்ஸ் சொல்லுவாங்க, அதான் ஞான யோகம். ஞானத்திலேயே போட்டு குழம்புவாங்க. இப்படி அப்படி இது அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும் அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு வந்து பக்திக்கு வரணும்னா நேரமாயிடும். அதாவது அப்ப எது சரியான ஒரு சோர்ஸ் என்ன சொல்றது, மூலத்திலிருந்து படிக்கும் போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் கொஞ்சம் நேரம் தாழ்த்துறோம்னு வச்சுக்கோங்க. அது அப்படியோ இப்படியோ அப்படின்னு ஆராய்ச்சியில இறங்கி அந்த ஆராய்ச்சி நம்மளுக்கு தெளிவை தந்தால்தான் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா அது ரொம்ப நேரம் எடுக்கும். புத்தி புத்தி ஷார்ப்பா இருக்கவங்க கேட்ட உடனே டக்குன்னு கேட்ச் பண்ணுவாங்க. சரி, இதுதான், இதுக்கு மேல குழம்புறதுக்கு வேலை இல்லை. சோ இதை இனிமே ஏற்று இந்த பாதையை தொடங்கணும். அப்படிதான் இருந்தது எனக்கு பிரபுபாதரோட பகவத்கீதை. ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செய்தி வந்து ரொம்ப டைரக்டா இருந்தது. சோ இனிமே பின்னோக்கி பார்க்கறதுக்கு வேலையே இல்லை. இத நம்ம இந்த பாதையை பிடித்துதான் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு படித்த உடனே ஒரு தெளிவான முடிவுக்கு என்னால வர முடிஞ்சது. இதுல குழப்பம் இல்ல, ஓ அப்படியோ இப்படியோ இதெல்லாம் படிச்சு முடிச்சு நான் முடிவு பண்றேன். பகவத்கீதை முழுவதுமாக படிச்சு முடிச்சுட்டு நான் வந்து கிருஷ்ணர் தான் முழுமதர் கடவுளான்னு நான் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நான் ஜபம் பண்ணணுமான்னு பாக்குறேன் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. முழுவதும் நான் இப்ப நான் உண்மையே சொல்றேன். நான் இதான் நம்ம போன தடவை ஃபுல்லா ரீட் பண்ணதுதான் என்னுடைய முதல் முறை பகவத்கீதையை முழுமையாக படிச்சது. இல்லைன்னா முதலேந்தும் படிச்சிருக்கோம், நடுவுல கொஞ்சம் என்ன இங்க இந்த மாதிரி ஒரு ரீடிங் செஷன் தான் அதுல ஜாயின் பண்ணி என்னோட மென்டரோட நாங்க படிச்சது.
அதுல வந்து ஒரு முறை படித்தது தான், அதுவும் முழுவதுமாக இல்ல. எங்க நிறுத்தினேன் அப்படின்னா, எப்ப வந்து நான் என் மனம் நிலை பெற ஆரம்பிச்சதோ கிருஷ்ண பக்தியில, கிருஷ்ணரை முழுவதுமாக ஏற்று அந்த ஜபம் தொடங்கினேனோ, இனி நான் ஜபம் செய்ய போகிறேன், அப்புறம் அந்த 16 ரவுண்ட் பிரபுபாதர் சொல்றது சரி என்று உணர்ந்து, இந்த இதுதான் என்னுடைய பாதை, பிரபுபாதர் தான் எனக்கு வழிகாட்டி குரு அப்படின்னு நான் முடிவு செஞ்ச மாத்திரத்துல, பல அதுக்கப்புறம் பாகவதமாக இருக்கட்டும், மற்ற பாடல்கள் நூல்கள் எல்லாமும் படிச்சேன் இதுல பிரபுபாதருடையது. ஆனால் பகவத்கீதையை தொடர்ந்து படிச்சேன்னா ஏதாவது ரெஃபரன்ஸ்க்காக தான் படிப்பேனே தவிர முழுவதுமாக படிச்சு தீக்கல. ஏன்னா அது ஒரு கோர்ஸ் மாதிரி, இதை படிச்சாதான் நீ வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு பாஸ் பண்ணி போகலாம், உனக்கு வந்து பக்தி நீ அப்பதான் பண்ண முடியும், அந்த கண்டிஷன்லாம் கிடையாது. நீ வந்து படி, உனக்கு பக்தி வரட்டும், அந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டதுதான். ஸோ உன்னை நம்ம ஃபுல்லா பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த டைத்தையும் நம்ம வந்து இன்னும் கால விரயம் பண்ணிட்டே தான் இருக்கோம், ஆராய்ச்சியில முடிவு பண்ணாம ஒரு விஷயத்த இழுத்துட்டே இருக்கோம்னு அர்த்தம். ஒன்று நம்ம மனசுல தெளிவாக பட்டுருச்சுன்னா அதை கடைபிடிக்க தொடங்கிடணும். நான் இதை வந்து படிக்க வேண்டாங்கிறதுக்கு, பதில விடுங்கிறதுக்கு சொல்லல. நம்ம வந்து தொடர்ந்து படிக்கணும். ஆனா எனக்கு வந்து அப்ப இன்னும் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட குடும்ப சுமைகள் எல்லாமே இருக்கும், வீட்டு வேலைகள்லாம் அப்ப வச்சுட்டு என்னால ரொம்ப படிக்க முடியாதனால நான் பண்ணல. பட் அப்புறம் நடுநடுல படிப்பேன் தவிர தொடர்ந்து படிக்க முடியாம தான் இருந்தது. ஆனா அந்த பிரபு குழந்தைகள் பகவத்கீதை எல்லாம் கிளாஸும் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன், 16 ரவுண்டு சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பக்தர்கள் சங்கம் டெய்லி இருந்தது, அப்புறம் எனக்கு வந்து கிராஜுவலா எனக்கு தீட்சையும் கொடுத்தாங்க. ஸோ இப்படி வந்து தொடங்கினது தான். ஸோ தெளிவாக இருந்தோம்னா அந்த மென்டல் ஸ்பெக்குலேஷன் சொல்ற அந்த மன அனுமானம், இப்படியோ அப்படியோ குழப்பம், அது வந்து அவசியம் இல்லை, அப்படியே ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். அதுதான் வந்து நம்மை ஆன்மீக பாதையில நேர விரைவின்றி முன்னேற்றும். எப்ப நான் இன்னொன்னு உணர்ந்தேன் அப்படின்னா, நேரம் இல்லை நம்ம கையில, இவ்வளவெல்லாம் யோசிச்சு முடிவு பண்ணி அதற்கப்புறம் பக்தியில இறங்குவதற்கு நேரம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய மரணம் வந்து எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறோம், நம்மளுக்கு மரணமே இல்லைன்னு நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் நம்ம போக போறதை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா இது போக ஊருக்கு தான் இது வழி, போகும்போது எப்படி இருக்கணும், போறதுக்கு அப்புறம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தான் இது வழி காட்டுது. ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். போற ஊருக்கு தயார் இல்லாம போய் சேர்ந்தோம்னா, எங்க ஒரு குளிர் பிரதேசமா இருந்ததுன்னா குளிர் அந்த ஸ்வெட்டர் கிட்ட எடுத்துக்காம போயிட்டோம்னா எவ்வளவு சிரமப்படுவோம், அது போலதான் அங்க போய் நம்ம ஆத்மாவை சிரமப்பட விடக்கூடாது. அதற்கு தேவையான விஷயங்களை இங்கேயே கொடுத்து அனுப்பணும் அந்த ஆத்மாக்கு, அதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உடல் பெற்ற பலனே அதுதான், இந்த ஆத்மாவுக்கு நம்மால் முடிந்த சேவையே ஒரு கட்டுச்சோத்தை கட்டி கொடுத்துடணும். அப்பதான் வந்து அது அடுத்த பிறவியில அந்த கட்டுச்சோத்தோட ஒரு நான் நல்லபடியான பயணத்தை மேற்கொள்ளும் இந்த ஆன்மா. அது வந்து உடனே கூட அதுக்கு பகவான் திருவடி அடைய வாய்ப்பு இருக்கிறது, அதற்கான முழு இன்ஸ்ட்ரக்ஷனும் இதுல இருக்கு. ஸோ இதுல கால விரயத்திற்கு நேரமே இல்லை அப்படின்னும் போது டக்குன்னு புரிஞ்சு டக்குன்னு எடுத்துக்கிட்டணும் அப்படின்றதான் நான் இதுல ரொம்ப முக்கியமா உணர்ந்தேன். ரொம்ப ரொம்ப நேரடியான விஷயங்கள், நேரடியான ஒரு நெஞ்சை தொடும் விஷயங்களாக இருந்தது. இதுல வந்து மறுப்பதற்கு வேலையே இல்லை, யோசிப்பதற்கு வேலையே இல்லைங்கிறது போல இருந்தது. இப்ப நீ இமீடியட்டா எடுக்கல அப்படின்னா, இத்தனை நாள் ஆல்ரெடி நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்ட, இனிமே வந்து நீ இமீடியட்டா இதை நீ கையில எடுத்தாகணும் அப்படின்றத நான் ரொம்ப உணர்ந்தேன். ஸோ அதுதான் என்னை வந்து முழுவதுமாக ஈடுபட வச்சது. ஸோ அது போல நம்ம வந்து இந்த கால விரயத்தை பத்தி யோசிக்கணும் கண்டிப்பா. இப்ப நம்மளுக்கு சில பேர் வந்து புத்தியை பயன்படுத்தினா தானே இதை நம்ம செய்ய முடியும், அதனாலதான் இது புத்தி யோகம்னு சொல்ற. பக்தி யோகத்தை எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு புத்தி வேணும், அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் போயிட்டு பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கிறோம், அப்புறமா பண்ணலாம் அப்படின்னா. நம்ம இப்ப சில பேர் அப்படிதான் சொல்றாங்க, நம்ம ஆன்மீக பௌதிக வாழ்க்கையிலேயே சில விஷயங்கள் நம்ம சரியா செய்யல அப்படின்னா உனக்கு என்ன அறிவு இருக்கான்னு கேட்கறோம். ஸோ அறிவுள்ளவங்க இப்படி செய்ய மாட்டாங்கன்னு, அது போல இதுல புத்தி யோகம்னு சொல்றாங்க, புத்தி இருக்கவங்க பக்தி யோகத்தை பிடிச்சுக்கிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம எல்லாம் புத்தி உள்ளவர்களாக நடந்துக்கணும், புத்தியை பயன்படுத்தணும்னா பக்திக்கு வந்துடணும் சேஃபா. அதான் எப்படி வந்து ஒரு மழைக்கு ஒரு நிழல்ல ஒரு ஒரு ஷேட்ல ஒதுங்குவோமோ, அது போல
இந்த சம்சார சாகரத்திலிருந்து தப்பிக்கணும்னா நம்ம வந்து ஒரு கொடைக்குள்ள ஒதுங்கிடணும். அது யாருடைய கொடை? பகவானுடைய கொடை. அதுக்குள்ள நம்ம வந்துடணும். அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை பெற்று ஒரு ஆன்மீக இயக்கத்துடன் தன்னை தொடர்பு படுத்திக் கொள்ளும் மனிதரிடம் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான புத்தி இல்லையெனில் உள்ளிருக்கும் கிருஷ்ணர் அவனுக்கு அறிவுரைகளை வழங்கி அதன் மூலம் அவன் இறுதியில் எவ்வித சிரமமும் இன்றி தன்னை வந்தடைவதற்கு ஏற்பாடு செய்கிறார். அதான் ஓரளவுக்கு பிடிச்சிட்டான், ஆனா அவனுக்கு இன்னும் புத்தி போறல. இனிஷியலா இருந்த புத்தி தொடர்ந்து இல்லை அப்படின்னா அந்த புத்தியை கொடுத்து கொண்டுருவாராம். ஏன்னா அந்த ஆர்வத்தை அவர் பாக்குறார். அதனால தன்னை எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தி அன்புடனும் பக்தியுடன் எல்லா விதமான சேவைகளையும் செய்ய வேண்டும். இதுவே தகுதியாகும். அவருடைய அன்பை பெறுவதற்கு முழுவதுமாக அவருடைய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு செயலை கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும், அதை அன்பாக செய்ய வேண்டும். ஒரு 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 ஃபோர்ஸா எடுத்து ஐயோ செய்யணுமே அப்படின்னு செய்யக்கூடாது. அன்பாக ஆசையாக செய்யணும் செய்யறது. இதை எஸ்பெஷலி சாண்டிங்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஜபம் பண்ணும்போது ஐயோ பண்ணிடணுமே முடிக்கணுமே அப்படின்னு நினைக்காம ஒரு ஆனந்தமா அந்த நேரம் வந்து நமக்கும் கிருஷ்ணருக்குமானது அந்த நேரத்தை ஆனந்தமயமாக செலவழிக்கணும். தன்னுணர்வு பாதையில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு பக்தனிடம் போதிய புத்தி இல்லாவிட்டாலும், அதான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நிறைய அறிந்து கொண்டு ஞானவான ஆகிறதுக்கு அவனுக்கு புத்தி இல்லாட்டி கூட அவன் பக்தி தொண்டினை நேர்மையுடனும் பக்தியுடனும் செய்யாலே போதுமா. அவர் வந்து தன்னை வந்தடையும் வாய்ப்பை வந்து பகவான் கொடுத்துடுறார் அப்படின்னு சொல்றார். சரிங்களா, இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு 10:10 அதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது ரியலைசேஷன்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணலாம். இனிமே அடுத்த கிளாஸ் மண்டே பார்ப்போம். சாட்டர்டே சண்டே லீவு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நல்ல ஆரம்பத்தையும் நல்ல பகவத் பக்தியையும் கொடுக்கட்டும் நியூ இயர் எல்லாருக்குமே. எனக்கும் வேல்குடி சுவாமி இது சொன்னீங்களா, அது ஒரு வாட்டி சொல்லுங்க. அதாவது எழுப்புதல் அப்படின்றது சொல்றாரு. எழுப்புவதுங்கிறது வந்து எழுப்பிட்டேன் எழுப்புனா போதுமானா இல்லை, எழும்பறை எழுப்பி எழ வைக்க வேண்டுமா, அதான் வந்து ஆச்சாரியன் செய்யறாராம். பகவான் வந்து எழுப்பிட்டு போயிடுவாராம், எழுப்பிட்டு நீ எழுந்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாராம். அதுல நம்ம எழுந்து நம்ம ஒரு எழுச்சி பெற்று முழிச்சோம்னா நம்மளோட இது. ஆனா ஆச்சாரியன் அப்படி விட மாட்டாராம், ஓ ஏந்திரு அப்படின்னு சொல்ல மாட்டாராம். எழும்பறை நம்மளை வந்து தட்டி எழுப்பி நம்மளை கொண்டு போவாராம். அத சொன்னார் அவரு. அதான் எழுப்புறது, அதுக்குதான் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னார். நம்மள வந்து ஒருவர் ஜஸ்ட் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம தூங்கி போயிடுறோம். அப்ப வந்து நீ எழுப்பவே இல்லையே அப்படின்னா நான் எழுப்பினேன்னு வந்து சொல்லுவாங்க அவங்க. சோ எழ வச்சா தானே எழுப்பினதா அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. அந்த ஹரே கிருஷ்ணா மீனா, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மீனா, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மேம், ஹாப்பி.